நேயர்களே வணக்கம். காஞ்சி பெரியவரை பார்ப்பதற்காக பலரும் ஸ்ரீமடத்துக்கு வருவார்கள். அவர்கள் பலதரப்பட்டவர்களாக இருப்பார்கள். மிகப்பெரிய கார்களில், மிகப்பெரிய பதவிகளில் இருப்பவர்கள் பெரிய ஒரு தாம்பாளத்தில் பல்வேறு பொருட்களோடு சுவாமியை பார்க்க வருவார்கள். சாதாரண மக்கள் ஏதோ கொஞ்சம் புஷ்பம் அல்லது ஒரு பழம் தங்கள் சக்திக்கு ஏற்ப அவற்றை பெரியவரிடம் சமர்ப்பிப்பதற்காக வருவார்கள். அங்கே சில நேரத்திலே வேடிக்கையான சம்பவங்கள் நடப்பது உண்டு. பெரிய பணக்காரர்கள் நிறைய பொருட்களை எடுத்து கொண்டு வந்தவர்கள் அவர்களை கவனிப்பதை விட பல நேரங்களிலே மிக எளிமையான வந்த அந்த பக்தர்களிடம் பேசி அவர்களுக்கு ஆசீர்வாதம் தருகின்ற ஒரு நிகழ்ச்சி, அவர்களிடம் அதிகம் உரையாடுகின்ற ஒரு நிகழ்ச்சி எல்லாம் அந்த ஸ்ரீமடத்திலே நடப்பதை பலரும் பதிவு செய்திருக்கிறார்கள். மகான்களும் சரி, பகவானும் சரி, அவன் எதை தருகிறான் என்பதை பற்றி கவலைப்படுவதில்லை. எந்த மனநிலையிலே, எந்த அன்பிலே, என்ன விதமான பக்தியிலே அவர்கள் நம்மை பார்க்க வந்திருக்கிறார்கள், சேவிக்க வந்திருக்கிறார்கள் என்பதைத்தான் அவன் மனதிலே எடுத்துக்கொள்வான். இதற்கு ஒரு அருமையான ஒரு கதை இருக்கிறது. ராமதேவ் என்கின்ற ஒரு மூட்டை தூக்கும் தொழிலாளி, அவன் மார்க்கெட்டிலே மூட்டை தூக்கி சம்பாதிப்பான். பகலெல்லாம் கடுமையாக உழைப்பான். யார் என்ன வேலை சொன்னாலும் செய்வான். அதிலே வருகின்ற அந்த சொற்ப காசுகளை வைத்து கொண்டு அவன் மாலையிலே நீராடிவிட்டு ஸ்ரீ பாண்டுரங்கனை தனக்கு தெரிந்த பாடல்களை பாடி பஜனை செய்து அந்த காசிலே கொஞ்சம் பழம், கற்கண்டு, புஷ்பங்கள் இவற்றையெல்லாம் வாங்கி பூஜை செய்து அதை பக்தர்களுக்கெல்லாம் விநியோகித்து வருவான். இன்னும் கொஞ்சம் காசை எடுத்து ஒரு தனி உண்டியல் அதற்கென்று வைத்திருக்கின்றான். அந்த உண்டியலிலே அவன் போட்டு விடுவான். இது அந்த காலத்திலே ஏழைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு வழக்கம். அவர்கள் எப்படியும் திருமலைக்கோ பழனிக்கோ யாத்திரை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கான அந்த பணத்தை ஒரு வருட காலமோ இரண்டு வருட காலமோ கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து வைப்பார்கள். அதை போல இவன் உண்டியலிலே சேமித்த பணத்தை வைத்து கொண்டு ஆண்டுதோறும் பாண்டுரங்கனுடைய சன்னதிக்கு சென்று அங்கே தன்னாலே முடிந்த ஏதேனும் வஸ்திரங்களை வாங்கி பாண்டுரங்கனுக்கு சமர்ப்பிப்பது அவனுடைய வழக்கம். இப்பொழுது இந்த ஆண்டு அவன் பாண்டுரங்கனை தரிசிக்க வேண்டும் என்று நினைத்து விட்டான். உண்டியலை பார்க்கிறான். உண்டியலிலே இருக்கின்ற பணத்தை எல்லாம் எண்ணுகின்றான். அது கொஞ்சமாக இருக்கிறது. காரணம், அவன் ஏழை, அவ்வளவுதானே அவன் போட்டிருப்பான். இப்பொழுது இந்த பணத்தை வைத்து கொண்டு என்ன வஸ்திரத்தை வாங்குவது என்று நினைக்கின்றான். இந்த பணத்துக்கு அநேகமாக ஒரு நூல் வேட்டி வாங்கலாம், ஒரு சின்ன அங்க வஸ்திரம் வாங்கலாம், அவ்வளவுதான் இந்த பணத்திற்கு வாங்க முடியும். நாம் பாண்டனகனுக்கு உயர்ந்த ஒரு வஸ்திரங்களை வாங்கி கொடுக்க வேண்டிய ஒரு நிலையில் நாம் இல்லையே என்று அவனுக்கு கொஞ்சம் வருத்தமாகத்தான் இருந்தது. ஆனாலும் தன்னுடைய மனதை தேற்றி கொண்டு அந்த காசிலே அவன் ஒரு நூல் வேட்டியையும் அங்கவஸ்திரத்தையும் வாங்கி கொண்டு பாண்டுரங்கனை பார்ப்பதற்காக பண்டரிபுரம் நடந்தான். அவன் பாண்டுரங்கனை சிந்தித்து கொண்டே நடந்து கொண்டிருந்தபோது வழியிலே ஒரு அழுக்கு வேட்டியும் கிழிந்த துண்டும் கட்டி கொண்டிருந்த ஒரு பெரியவர் பின்னே வந்தார். விசாரித்தார், எங்கே போகிறீர்கள் என்று. உடனே, நான் பாண்டுரங்கனை சேவிக்கப் போகிறேன், நானும் அந்த பாண்டுரங்கனை சேவிக்கத்தான் போகின்றேன். நீங்கள் இந்த வழியிலே சென்றால் ரொம்பவும் தூரம் அதிகம். நான் எனக்கு தெரிந்த ஒரு குறுக்கு வழியை காண்பிக்கின்றேன். அந்த வழியிலே சென்றால் மிக சீக்கிரமாக பண்டரிபுரம் அடைந்து விடலாம். எனக்கும் பேச்சு துணையாக இருக்கும் என்று அந்த பெரியவர் சொன்னவுடனே இவனுக்கு மிகவும் மகிழ்ச்சி. காரணம், இரண்டு பக்தர்கள் சேர்ந்து கொண்டு இறைவனுடைய நாமத்தை பாடிக்கொண்டோ இல்லை அவனுடைய பெருமையை பேசிக்கொண்டோ செல்லும் பொழுது அந்த வழிப்பயணமே சுகமாக அமைந்துவிடும் அல்லவா. உடனே இருவரும் பேசிக்கொண்டே நடந்தனர். காலம் போனதே தெரியவில்லை. அந்த களைப்பும் புரியவில்லை. ஒரு மாலை வேளையிலே அந்த கோயிலுக்கு முன்னால் ஓடுகின்ற அந்த சந்திரபாகா என்கிற நதிக்கரையை அவர்கள் இருவரும் அடைந்தனர். சரி, குளித்துவிட்டு கோயிலுக்கு செல்லலாம் என்று இருவருமே கருதினர். தான் அணிவதற்கான ஒரு மாற்று உடையை ஒரு பையிலே வைத்திருந்தான். பாண்டுரங்கனுக்கு சமர்ப்பிப்பதற்கான வஸ்திரத்தை ஒரு பையிலே வைத்திருந்தவன் கீழே அந்த நதியிலே இறங்கி தன்னுடைய கடன்களை எல்லாம் முடித்து கொண்டான். நன்கு நீராடிவிட்டு அந்த துணியை காய வைத்துவிட்டு தான் மாற்று உடையாக கொண்டிருந்த உடையை அணிந்து கொண்டான். அப்பொழுது இந்த பெரியவர் கேட்டார், எனக்கு வயதாகிவிட்டது,
என்னாலே இந்த வஸ்திரத்தை அடித்து துவைக்க முடியாத ஒரு நிலையிலே இருக்கிறேன், நீ கொஞ்சம் உதவி செய்யேன். என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய இந்த துணியை நான் குளித்துவிட்டு வருவதற்குள் நீ துவைத்து காய வைத்து கொடுத்தால் மிகவும் நன்றாக இருக்கும், பிறகு இருவரும் சேர்ந்து கோயிலுக்கு செல்லலாம் என்று சொன்னவுடனே பெரியவருக்கு இந்த உபகாரம் செய்வதிலே அவனுக்கு என்ன ஒரு பெரிய விஷயம், அதனாலே சரி தாருங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த துணி மிகவும் அழுக்காக இருந்தது. நன்கு துவைக்க வேண்டுமே என்பதற்காக நீரிலே முக்கி பிழிந்து அடித்து துவைக்கும் பொழுது திரும்ப பார்த்தான் அந்த துணி முன்னிலும் அதிகமாக கிழிந்து போய் இனி கட்டுவதற்கு கூட லாய்க்கில்லாத ஒரு துணியாக போய்விட்டது. இப்பொழுது யோசிக்கிறான், பெரியவர் வைத்திருந்த ஒரே ஒரு வஸ்திரத்தை கூட நாம் சுத்தம் செய்து தருகிறேன் பேர்வழி என்று நினைத்து அடித்து துவைத்து வீணாக்கி விட்டோமே, இனி பெரியவர் எதை கட்டுவார், இப்பொழுது என்ன செய்வது என்று அவன் நினைக்கின்றான். நினைத்தவுடனே பெரியவருடன் காட்டும் பொழுது பெரியவர் ரொம்பவும் வருத்தப்படுகிறார். ஏற்கனவே அது கிழிந்த துணி, இப்பொழுது மேலும் கிழிந்து விட்டதே என்று அவருக்கு ரொம்பவும் வருத்தம். அப்பொழுது யோசனை செய்து பார்க்கிறான். யோசனை செய்து பார்த்துவிட்டு இந்த ராம்தேவ் நினைக்கிறார், சரி இந்த பெரியவருக்கு வஸ்திரம் இல்லை, போன ஆண்டு இதை போலவே நூல் வேட்டியும் அங்கவஸ்திரமும் நாம் எடுத்துக்கொண்டு சென்றோம். அந்த கோயிலிலே என்ன நடந்தது என்று சொன்னால், பெரியவர்களெல்லாம் பெரிய பெரிய பட்டு பீதாம்பரங்களை எல்லாம் பாண்டுரங்கனுக்கு சமர்ப்பிப்பதற்காக எடுத்துக்கொண்டு வந்திருந்தார்கள். ஆனால் அந்த சமர்ப்பிக்க வேண்டிய அந்த கோயில் குருக்கள், இது என்ன இது நூல் புடவை எடுத்து வந்திருக்கிறாய், இதெல்லாம் பாண்டுரங்கனுக்கு சமர்ப்பிப்பதா, இதை பார் எவ்வளவு பேர் எவ்வளவு பட்டு பீதாம்பரங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறார்கள், அதோடு சேர்ந்து இது வைத்தால் நன்றாக இருக்குமா, ஆகையினால் நீ வந்து இதையெல்லாம் எடுத்து வெளியிலே யாராவது பிச்சைக்காரர்கள் இருப்பார்கள் அவர்களிடம் கொடுத்து விட்டு ஊருக்கு செல், இதெல்லாம் பாண்டுரங்கனுக்கு சமர்ப்பிக்க முடியாது என்று ரொம்பவும் கடுமையாக சொல்லி அந்த வஸ்திரங்களை எல்லாம் இவரிடத்திலேயே தந்துவிட்டான். ராம்தேவ் வேறு வழி இல்லாமல் நகர்ந்து வெளியிலே வந்து ஆடை இல்லாத ஒரு ஏழையிடம் இந்த வஸ்திரத்தை தந்துவிட்டு ஊருக்கு வந்துவிட்டார். இந்த ஆண்டும் அதுதானே நடக்கும், இப்பொழுது மட்டும் அந்த கோயில் குருக்கள் பாண்டுரங்கனுக்கு இந்த நூல் வேட்டியை சமர்ப்பித்து விடுவாரா என்ன, அதனால் யோசித்து இது பாண்டுரங்கனுக்கு சமர்ப்பிப்பதை விட இந்த பெரியவருக்கு கொடுத்தால் உபகாரமாக இருக்குமே என்று சொல்லி, ஐயா உங்களுடைய ஆடை கிழிந்து விட்டது, நான் பாண்டுரங்கனுக்காக சமர்ப்பிப்பதற்காக இந்த ஆடையை நான் வாங்கி வந்தேன், இதை உங்களுக்கு தருகிறேன், நீங்கள் கட்டிக்கொள்ளுங்கள், நாம் இருவரும் சேர்ந்து கோயிலிலே போய் அவனை தரிசிக்கலாம் என்று சொன்னவுடன் அந்த பெரியவர் வாங்க மறுக்கிறார். ஐயோ இது இறைவனுக்கு கொண்டு வந்தது, அதை எடுத்து மனிதன் கட்டலாமா, நீ எனக்கு தரலாமா என்கிறார். இல்லை இல்லை, உங்களை பார்த்தால் அந்த சாட்சாத் பாண்டுரங்கனைப் போலவே இருக்கிறீர்கள், ஆகையினால் நீங்கள் அவசியம் இதை கட்டி கொள்ளுங்கள், பாண்டுரங்கனுக்கு நான் அடுத்த வருடம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக காசு சேர்த்து வேறு உயர்ந்த வஸ்திரத்தை சமர்ப்பிக்கிறேன் என்று மிகவும் வற்புறுத்தியதால் அவருக்கும் வேறு மாற்று உடை இல்லை அல்லவா, அதனால் அதை அணிந்து கொண்டார். அணிந்து கொண்டு இவரோட கோயிலுக்கு வந்தார். கோயில் பெருங்கூட்டம், அந்த கோயிலிலே திரை போட்டிருந்தது. உடனே இவர்களெல்லாம் நின்று கொண்டிருந்தார்கள். அந்த கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்தது. நினைத்தார், பாண்டுரங்கனுக்கு கொண்டு வந்துரு வஸ்திரத்தை இந்த பெரியவருக்கு தந்துவிட்டோம், பாவம் ஏதாவது ஒரு நாளாவது அந்த பாண்டுரங்கனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை சமர்ப்பிக்க வேண்டும், நாம் தருகின்ற வஸ்திரத்தை எல்லாம் பாண்டுரங்கன் கட்டிக்கொள்வானா என்ன, அவனுக்கு தருவதற்காகத்தான் ஆயிரக்கணக்கான பணக்காரர்கள் பட்டும் பவளமும் நவரத்தினமுமாக கொண்டு வந்து நிற்கிறார்களே, நம்மை எங்கே அந்த பாண்டுரங்கன் பார்க்கப் போகிறான் என்றெல்லாம் நினைத்து கொண்டிருந்த பொழுது திரை விலகியது. அருகிலே சென்றான், அந்த பாண்டுரங்கனை தரிசித்தார். இவனுடைய கண்களை இவனால் நம்பவே முடியவில்லை. எந்த ஒரு நூல் வேட்டியையும் அங்க வஸ்திரத்தையும் அந்த பெரியவருக்கு தந்தானோ அதே நூல் வேட்டியும் அதே அங்க வஸ்திரமும் அணிந்து கொண்டு சிரித்து கொண்டே பாண்டுரங்கன் இவனுக்கு காட்சி தந்த காட்சி இருக்கிறதே மனதிலே நின்றது. பெரியவருக்கு தந்தது இவனுக்கு எப்படி வந்தது என்று நினைத்து கொண்டு பக்கத்திலே பார்த்தார். பார்த்தார், பக்கத்திலே நின்ற அந்த பெரியவர் இல்லை, சுற்றுமுற்றும் எந்தெந்த இடத்திலேயோ தேடினான், எங்கேயுமே அந்த பெரியவர் இல்லை. அப்பொழுதுதான் மனதிலே அந்த பாண்டுரங்கன் பேசுவது போல ஒரு உணர்வு ஏற்பட்டது. சென்ற ஆண்டு நீ அன்போடு கொண்டு வந்த அந்த நூல் வேட்டியை அணிவிக்க மறுத்துவிட்டார் அல்லவா, ஆகையினால் அவர் முன்னாலே இருந்தால் இந்த ஆண்டும் அவர் அணிவிக்க மறுத்து விடுவார், ஆனால் எனக்கு ஆசை உன்னிடத்திலே இருந்து அந்த நூல் வேட்டியை அணிய வேண்டும் என்பதற்காக, அதனால் அன்பனே ராம்தேவ் நான் உன்னுடைய நூல் வேட்டியை வாங்கி கட்டி கொள்ள வேண்டும் என்பதற்காகவே உன் கூட நான் ஒரு பெரியவராக வந்தேன். எவ்வளவு அழகான வேட்டியை தெரியுமா நீ எனக்கு தந்திருக்கிறாய் என்று உள்ளே இருந்து அந்த குரல் அவனுக்கு கேட்டுக்கொண்டே இருந்தது. பாண்டுரங்கனுடைய குரல், அதுதான் சத்தியமான குரல். அந்த சத்திய வஸ்துவிலே தான் இந்த உலகம் முழுக்க இயங்கிக் கொண்டிருக்கிறது.
ராம்தேவுக்கு பாண்டுரங்கன் நேரடியாக காட்சி தந்த அந்த மாட்சி, அதை நினைக்கின்ற பொழுது அவனுடைய அருள் நமக்கும் சுரக்கும். திரும்பவும் சொல்லுகின்றேன், நாம் எதை கொடுக்கிறோம் என்று இறைவன் பார்ப்பதில்லை. என்ன மனநிலையிலே கொடுக்கிறோம், எந்த ஒரு எண்ணங்களோடு கொடுக்கிறோம் என்பதைத்தான் இறைவன் பார்க்கின்றான். நீங்கள் ஒரு பழமோ அல்லது ஒரு இலையோ அல்லது ஒரு உத்தரணி நீரோ சமர்ப்பிக்கலாம், ஆனால் அதிலே பக்தி எனும் மனம் இருக்கிறதா என்பதை சோதிக்கின்றான் பாண்டுரங்கன்.